அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து தட்டச்சர், கணினி இயக்குனர், ஓட்டுநர், ஜெனரேட்டர் ஓட்டுநர், தோப்பு காவல் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 15 விதமான பதவிகளுக்கான மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீடைல்ஸா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா, அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கிடையே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது எங்கிருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம். ஸோ இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அனைத்து போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/2/2021. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம், 6-2-3-5-2-6. ஸோ இந்த முகவரிக்கு தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கானா ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கணினி இயக்குனர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 18,500 - 58,600. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மஸ்ட் ஹவ் நாலேஜ் ஆஃப் டைப் ரைட்டிங் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தட்டச்சர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 - 58,600. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக்க டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அப்படி இல்லைனா ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்டு லோயர் கிரேட் இன் இங்கிலீஷ், அல்லது ஹையர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்டு லோயர் கிரேட் தமிழ் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 - 62,000. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நாதஸ்வர அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற இசை பள்ளியில் பயின்று சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக சீஃப் கார் ஓட்டுநர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 - 58,600. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். மற்றும் LMB ஊர்தி ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் ஓட்டுநர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 - 52,400.
இதற்கான கல்வி தகுதினு பாத்தீங்கன்னா ஐடிஐல மெக்கானிக்கல் ட்ரேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பெரியறை ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், பூஜை மற்றும் அபிஷேகங்களுக்கான சாமான்கள் உரிய காலத்தில் எடுத்து கொடுத்தல் பணியில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா 10 விலைக்கு ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,700 to 33,700. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சாத காச்சாரி ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 to 56,900. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், வேத பாடசாலையில் பயின்றதற்கான சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உப கைங்கரியம் 4 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 to 54,400. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், திருக்கோயில் பூஜை முறைகள் தெரிந்திருக்க வேண்டும், வேத பாடசாலையில் பயின்றதற்கான சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா மகன் யாசம் 3 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 to 54,400. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், வேத பாடசாலையில் பயின்றதற்கான சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சபையார் 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 to 56,900. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், வேத பாடசாலையில் பயின்றதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா தீவெட்டி 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,700 to 33,700. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், தீவெட்டி செண்டுகள் தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா திருச்சின்னம் 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழம் பார்த்தீங்கன்னா 10,700 to 33,700. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா திருச்சின்னம் கருவி இசைக்க தெரிந்திருக்க வேண்டும், இசைப்பணியில் சான்று பெற்றிருத்தல் நலம், திருமாலை கட்டி 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 to 36,800. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா திருக்கோயில் நந்தவனத்தில் பூக்களை எடுத்து சுவாமி சாத்து படிக்கான பூக்கள் மற்றும் மாலைகள் தொடுப்பதற்கு முன் அனுபவம் பெற்றுத்தல் வேண்டும். அதுக்கடுத்தாக இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தோப்பு காவல் 6 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 to 31,500. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தோப்பு பராமரிப்பு மற்றும் காவல் பணியில் முன் அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/2/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மேற்படாதவராக இருத்தல் வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 1க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து தராங்க. ஸோ நீங்கள் நேரில் போயிட்டு 100 ரூபாய் செலுத்தி இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ விண்ணப்படித்து வாங்கிட்ட பிறகு பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்துமே செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவு அஞ்சலில் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் 6/2/3/5/2/6. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/2/2021. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது
எவ்வித குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேல் உரை மீது நீங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வரிசை எண் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 மற்றும் 14 ஆகிய பணியிடங்களுக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். சொல்லிட்டுங்களா, வரிசை எண் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 மற்றும் 14 ஆகிய பணியிடங்களுக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ எந்தெந்த பதவிகளுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தோப்பு காவல் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா கணினி இயக்குனர் தட்டச்சர், ஸோ இந்த மூன்று பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். மற்ற அனைத்து பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், சீப் கார் ஓட்டுநர், ஜெனரேட்டர் ஓட்டுநர், பெரியறை, பத்து விளக்கி, சாதகாச்சாரி, உப கைங்கரியம், மகன்யாசம், இரண்டாம் நிலை சபையார், தீவெட்டி, திருச்சின்னம், திருமாலை கட்டி ஆகிய பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இடையே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, ஆல் தி பெஸ்ட்.